ஸோ வணக்கம் மக்களே, எங்கடா இவன் வண்டி எடுத்துகிட்டு விறுவிறுன்னு கிளம்பிட்டுருக்கானேன்னு பார்க்குறீங்களா? லண்டன், மலேசியா, துபாய் மூணுத்தையும் நம்ம சென்னை தீவுத்திடலில் இறக்கியிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஆமாங்க, 47வது பொருட்காட்சி தீவுத்திடலில் நடக்குது. வாங்க அதை போய் பார்ப்போம். முன்னாடி போயிட்டுருக்குல்ல ஆட்டோ, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது எலக்ட்ரிக் ஆட்டோ. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா, இல்லை ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. வாங்க நம்ம அப்படியே பயணத்தை தொடர்வோம். ஆஹா, செஸ் போர்டாக மாறி இருக்கிற நேப்பியர் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போவோம். வாங்க லெஃப்டில் இப்போவே தெரியுது, புர்ஜ் கலீஃபா, மலேசியா ட்வின் டவர்ஸ், பெட்ரோனாஸ் டவர்லாம் தெரியுது. கார் என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக கார் என்ட்ரன்ஸ் அந்த எண்டில் இருக்குது. நம்ம சண்டே வந்துட்டோம், சரியான கூட்டம். அதை பாருங்கள், டூ வீலர் எவ்வளோ கிடக்குது, கார் எவ்வளோ கிடக்குதுன்னு. கார் பார்க்கிங்கே பண்ண முடியல, காரை ரோட்டில் தான் பார்க் பண்ணியிருந்தோம். ரோட்டில் பார்க் பண்ணுறதுக்கே 100 ரூபா பார்க்கிங் சார்ஜ் வாங்கிட்டாங்க. சரி, இந்த பொருட்காட்சிக்குள்ளே போகிறதுக்கு அடல்ட்ஸுக்கு 40 ரூபாயும் கிட்ஸுக்கு 25 ருபீஸும் வாங்குறாங்க. ஸோ அந்த என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு. ஸோ உள்ளே போனோன்னா அப்படியே ஷாப்ஸ் எல்லாம் வருது. அதோட குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த பேட்ரி பைக்ஸு, கார்ஸு, அதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டால் ஒன்று இருக்குது. டக்குன்னு பார்த்தோன்னே நம்ம கண்ணை பறித்த விஷயம் இந்த ஃப்ராசன் பிஸ்கெட், இல்லை இந்த ஸ்மோக்கி பிஸ்கெட்டுன்னு சொல்லலாம். ஒன்றும் அந்த நைட்ரஜன், லிக்விட் நைட்ரஜன் நினைக்கிறேன், அதை எடுத்து ஊற்றுறாங்க. பிஸ்கெட் அப்படியே டக்குன்னு ஒரு செகண்டில் ஃப்ரீஸ் ஆகிடுது. அதை கையில் எடுத்து வச்சோம் அப்படின்னா கூட விறுவிறுன்னு இருக்குது. அதை நம்ம வாயில் சாப்பிடும்போது அந்த புகை வந்து அப்படியே வாயில் மூக்கிலலாம் வருது. ஜஸ்ட் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். மற்றபடி பிஸ்கெட் பார்த்தோம் அப்படின்னா, சாதாரண பிஸ்கெட் சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இதை ஃப்ரீஸ் பண்ணதுனால அந்த டேஸ்ட் அப்படின்றது சுத்தமாக இல்லை. ஜஸ்ட் இந்த ஸ்மோக் எஃபெக்ட்டுக்காக ஒரு ட்ரை பண்ணலாம். இதை வீடியோ எடுக்கிறதுக்கு, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இது வந்து சாதாரண பிஸ்கெட் தான். இதில் அவங்க கொடுத்த 2 பிஸ்கெட்டுக்கு 50 ரூபா வேறு சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இல்யூஷன் ரூமுக்குள்ளே போனோம். அதில் அந்த வேனிஷிங் இமேஜ்னு ஒன்று இருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் இமேஜ் தெரிகிற மாதிரி கேமரா வச்சு அதுக்கு ஒரு எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த இல்யூஷன் இது நல்லா இருந்தது. இந்த நம்ம அடியில் கை விட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கையுடைய ஷேப் அப்படியே தெரியுது பாருங்கள், அந்த பீட்ஸில். ஸோ அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த நீ பாதி நான் பாதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் வச்சுருந்தாங்க. அந்த பக்கம் ஒருத்தர் நின்று இந்த பக்கம் ஒருத்தர் நின்னோம் அப்படின்னா இந்த கிளாஸ் பீசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஒன்று மிரரு, ஒன்று சீத்ரூ கிளாஸு. அதுக்கப்புறம் நம்ம அப்துல் கலாமை கொண்டு வந்து நிற்க வச்சுருந்தாங்க. ஓகே ஓகே, அப்துல் கலாமுடைய ஒரு லைஃப் சைஸ் ஹோர்டிங் நிற்க வச்சுருந்தாங்க. ஸோ அது பக்கத்தில் நின்று நம்ம வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியில் வந்த உடனே பார்த்தோன்னா ஒரு கிரேன் ஒன்று மேலேயும் கிளையும் போயிட்டுருந்துச்சு. அது என்னடா அது, எல்லோரும் கூட்டமாக இருக்காங்களே அப்படின்னு கிட்ட போய் பார்க்கலான்னு போகும்போது தான் நம்ம ஃபயர் டிபார்ட்மெண்ட், ஒரு ஹை ஸ்டோரேஜ் பில்டிங் ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா மேலேருந்து எப்படி ஆட்களை சேவ் பண்ணுவோம் அப்படின்றத அவங்களுடைய அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் கிரேனை வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்தோம், அந்த வெஹிக்கிள் பார்த்தோன்னா வோல்வோ FM 400. நம்ம ஃபயர் டிபார்ட்மெண்ட் கூட அப்கிரேட் ஆகி லேட்டஸ்ட் டெக்னாலஜி வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. இந்தியன் ரயில்வேஸ் வந்து பாருங்கள், இந்த குதிரை, அதுக்கப்புறம் சிங்கம், இதெல்லாம் வந்து அந்த ரயில்வேக்கு யூஸ் பண்ணுற அந்த மெட்டல் பார்ட்ஸ் வச்சு, அந்த நட்டு போல்ட்டு கியர்ஸ் அதை வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போனோன்னா ஒரு சின்ன சைஸு இன்ஜின் இருக்குது. இது வந்து இப்போது ப்ரொப்போசலில் இருக்கக்கூடிய பாம்பன் பிரிட்ஜ் கட்டிகிட்ருக்காங்கல்ல, ஸோ அதனுடைய ஒரு மாடல். அதுக்கப்புறம் இது இந்த வந்தே பாரத் ட்ரெயினுடைய ஒரு மாடல் செட்டப் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ இதுவும் நம்ம பெரம்பூர் ICF செஞ்சது தான் அப்படின்றது ஒரு சின்ன பெருமை. ஸோ அப்புறம் அப்படியே இந்த லிக்விட் எடுத்துகிட்டு போகிற அந்த டேங்க்னுடைய மாடலு, அப்புறம் இந்த கோல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க பார்த்துருப்பீங்கள்ல, அந்த பாக்ஸு, அந்த அந்த கேரேஜினுடைய இது, அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் எடுத்துகிட்டு போகிற வேகன், அதனுடைய ஒரு மாடலு, அதுக்கப்புறம் இந்த ரயில்வேஸில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ்னுடைய மாடல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ரயில்வே கேட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அந்த மெக்கானிசம்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே வெளியே வந்தோன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு மினிஸ்ட்ரிக்கு, அதாவது ஒரு ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு ஸ்டால் அப்படின்னு வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்குள்ளேயும் போய் பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு மேலே ஆகும். அண்ட் ஒரு சில இதை நல்ல மெனக்கெட்டு நல்ல மாடல்ஸ்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க, அது மட்டும் நம்ம உள்ளே போய் பார்த்தோம். இந்த ஸ்டால் வந்து எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டோடது. ஸோ சஸ்டைனபிள் எனர்ஜி, சோலார் பவரை வலியுறுத்தி இந்த ஸ்டால் இருந்துச்சு. பாருங்கள், இவி வெஹிக்கிள்ஸ் சார்ஜிங் ஸ்டேஷனுடைய மாடல்லாம் கூட வச்சுருந்தாங்க. க்ரீன் ஹைட்ரஜன் ஃபியூயல் ஸ்டேஷன், அதோட மாடல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா பில்டிங்ஸுக்கும்
மேலே அந்த சோலார் பேனல்ஸ் வச்சு சோலார் பவர் மூலமாக அந்த பில்டிங்ஸுக்கு இபி கொடுக்கறது மாதிரியான செட்டப் வச்சுருந்தாங்க. இதை பாருங்கள், பொல்யூஷன் போர்டு, கலெக்டரேட்டு, எல்லா கவர்மெண்ட் பில்டிங்ஸ்னுடைய மாடல்ஸ் எல்லாம் வச்சு வச்சுருக்காங்க. இது உண்மையிலேயே வந்தால் நல்லாயிருக்கும், சந்தோஷம்தான், கூடிய விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பாருங்கள், சென்ட்ரல் பிரிசன் குழலில் கூட கரண்ட்டு தேவைக்கு சோலார் யூஸ் பண்ண போகிறதா காட்டியிருக்கிறாங்க. மேலே பார்த்தோன்னா அமைச்சர்கள் உதயநிதி, செந்தில் பாலாஜி ஃபோட்டோஸ் இருக்குது. அண்ட் இதை பாருங்கள், ஸ்டேடியமே சோலார் பவரில் இருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் கோல்ட் ஸ்டோரேஜ், ஸ்பின்னிங் மில்லு, இண்டஸ்ட்ரீஸு, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, கார் ஃபேக்ட்ரிஸ் கூட, இது எல்லாமே சோலார் பவரில் இயங்குகிற மாதிரியான ஒரு கான்செப்ட் மாடல் வச்சுருக்காங்க. இதுதான் என்ன சரியாக புரியல, மேலே ஒரு ஃபேன் ப்ரொப்பலர் மாதிரி வச்சுருக்காங்க, கீழே அந்த சைக்கிள் செயின் வந்து நம்ம சுற்றினோன்னா மேலே அந்த ஃபேன் சுற்றுது, டைனமோ மூலயமா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே வெளியில் வந்தோன்னா மெட்ரோனுடைய ஆஃபீஸ் பில்டிங், இந்த நந்தனத்தில் ஒரு மெட்ரோ பில்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய அப்படியே ஒரு ரெப்ளிகா மாதிரியான ஒரு விஷயம் வச்சுருந்தாங்க. பில்டிங் வெளியில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, உள்ளே போய் நல்லாயிருக்கும், நல்ல மாடல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு உள்ளே போனால் ஆல்ரெடி முடிஞ்ச ஃபேஸ் ஒன்று, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற ஃபேஸ் டூ, அதனுடைய எங்கெங்கெல்லாம் ஸ்டேஷன் வரப்போகுது, அந்த டீட்டெயில்ஸு மோரர்லெஸ் எல்லாமே பிக்சராக ஃபோட்டோஸாக தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம பிரசன்ட் டிபார்ட்மெண்ட்டு, மினிஸ்டர் ரகுபதி டிபார்ட்மெண்ட்டு, வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான சாம்பிள்ஸ் வச்சுருந்தாங்க. அதோட இந்த ரைட் சைடில் இருக்கிற போர்டு பாருங்கள், இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயிலோடைய டீட்டெயில்ஸு, அந்த ஜெயிலில் இருக்கிற ரூம்ஸு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அதுன்றதெல்லாம் விளக்கியிருக்கிறாங்க. அப்புறம் புழல் ஜெயிலினுடைய ஒரு மாடல் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு பக்கத்தில் இது பாளையங்கோட்டை ஜெயிலோட மாடல் அப்படின்னு நினைக்கிறேன், சரியாக தெரில, நான் கவனிக்கலை. அண்ட் இங்கே மேலே ஃபோட்டோ பார்த்தீங்களா, இது வந்து பாரதியார் 1918 கடலூர் ஜெயிலில் இருந்தப்போ அவர் இருந்த பிரிசன்னு, கீழே இருக்கிறது ஒரு பிரிசனுடைய மாடலில், ஸோ உள்ளே ஒரு கைதி இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை வச்சுருக்கிறாங்க. அண்டு அந்த காலத்தில் பிரிசனில் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த கைமணி, இது வந்து போர்ட்டபிள் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கதை சொல்லும் கடிகாரம், அது அந்த அளவுக்கு தெளிவாக இல்லை. ஆக்சுவலாக இது வந்து வாட்ச்மேன் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கீஸு, அந்த தண்டனை சிறைவாசிகளுக்கான வில்லைகள், அப்புறம் அந்த காலத்தில் ஹேண்ட்கஃப் பண்ணிவிட்டு கீழே ஒரு வெயிட்டான ஒரு குண்டு தொங்க விட்ருவாங்க, அதை தூக்கிட்டு ஓட முடியாது அப்படின்றதுக்காக, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடக்கல் அதெல்லாம் வெங்கல மணி பார்த்தீங்களா, ஸோ அந்த சிறையில் பெல் அடிக்கிற அந்த வெங்கல மணின்னு நினைக்கிறேன் அது. அண்ட் வெளில வந்தோன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுடைய ஒரு மாடல் வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து வெளியிலேருந்து நடந்து வரதுக்கான என்ட்ரன்ஸு. அண்ட் அப்படியே வந்தோன்னா இந்து வறநிலையத்துறை, விஜிலன்ஸு, ஆன்டி கரப்ஷன், அவங்களுடைய ஸ்டால்ஸ்லாம் அப்படியே இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நீதித்துறை, ஹைகோர்ட்டுடைய ஒரு மாடலில், அப்புறம் இந்த ரிசர்வ் பேங்க் தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டு உள்ளே போனேன். சரி, பணம் எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு. பட் உள்ளே போனால் 4 பேனர் வச்சுருந்தாங்க, பெருசாக ஒன்றுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அண்ட் அப்படியே வந்தோன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, வெளியிலே பார்த்தோன்னா பிரிட்ஜ் எல்லாம் பொம்மை கட்டி வச்சுருக்கிறாங்க. அப்படியே அதுக்குள்ளே போனோன்னா மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்கிற பிரிட்ஜினுடைய ஒரு மாடல் அப்படியே வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது சென்னை டு கன்னியாகுமரி பைபாஸ் ரூட்டு வந்து அப்படியே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஒரு மாடல் வச்சுருக்காங்க. அண்ட் இது என்னன்னு தெரியுதா பாருங்கள், நம்ம தனுஷ்கோடி அரிச்சல் முனை, ஸோ அந்த பாயிண்ட்டை அப்படியே வந்து மாடலாக வச்சுருக்கிறாங்க. இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்கள் அந்த இடத்த நேரில் போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம ஜெமினி பிரிட்ஜு, இந்த பாருங்கள் செம்மொழி பூங்கா, அமெரிக்கன் கான்சுலேட்லாம் இருக்குது பாருங்கள், நம்ம ஜெமினி பிரிட்ஜு, தெரியுதா? அதுக்கப்புறம் இது வந்து சேலம் கோயம்புத்தூர் கிட்டக்க இருக்கிற ஒரு ப்ராஜெக்டு, ஸோ அது ஒரு ஹில்லி டெரெயினில் இருக்குது போல இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே மாடலாக பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் இது நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை, ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பிரிட்ஜ் போட போகிறாங்க. ஸோ அதனுடைய ஒரு மாடல் இங்கே வச்சுருக்கிறாங்க, நல்லாயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இந்து அறநிலையத்துறையினுடைய ஸ்டாலுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா சாமி சிலைகளாக வச்சுருக்காங்க, காளிகாம்பாள், விநாயகர், அம்மன். அப்புறம் நம்ம பழனி மலையே பேத்து கொண்டு வந்து வச்சுக்கிறாரு நம்ம சேகர் பாபு அமைச்சர். அண்டு பார்த்தோன்னா வடிவுடையம்மன், திருவொற்றியூர் வடிவுடையம்மனுடைய சிலை, அப்புறம் இது நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அப்படியே கோவில் செட்டப் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம்,
தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய கோவில்களினுடைய பிரதிபலிப்பு அப்படியே அதனுடைய மாடல்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு அம்மன் சிலை வச்சு ஒரு பூசாரி வேறு நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கோவில்களினுடைய, அதாவது இந்து அறநிலையத்துறைக்கு கீழே வர கோவில்களினுடைய மாடல்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. இங்கே ஒரு சிவன் சிலை. அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பட்டு இது நல்லா க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். தூண் கூட கோவில் தூண் மாதிரியே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பொதுப்பணித்துறை இது ரொம்ப ஆவலாக போனோம். அமைச்சர் ஏவா வேலு வந்து கொஞ்சம் ஏமாற்றிட்டார். ஜஸ்ட்டு போஸ்டர்லாம் ஒட்டி வச்சுட்டு ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் நல்லா க்ரியேட்டிவாக பண்ணியிருந்துருக்கலாம். ரெண்டே ரெண்டு பில்டிங் மாடலை மட்டும் நிற்க வச்சுட்டு விட்டுட்டாங்க. ஸோ இது திருப்பத்தூரில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். ஸோ அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம்னா தாளமுத்தன் ராஜன் மாளிகை, நம்ம சிஎம்டிஏ ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய ஒரு மாடல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து, ரூரல் டிபார்ட்மெண்ட்டு. ரூரல் டிபார்ட்மெண்ட்டுன்னொன்னே அருவாலோட ஐயனார் உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் நம்ம உதயண்ணா டிபார்ட்மெண்ட்டு. இப்போ நடந்த செஸ்ட் டோர்மெண்ட்லேருந்து அந்த குதிரை பொம்மை, சாரி தம்பி பொம்மையை தூக்கிட்டு வந்து வச்சுருக்கிறாங்க. அப்புறம் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்படின்னு ஒன்று கொரோனா பொம்மையை தூக்கி வச்சுட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம உள்ளே போகல, அப்படியே மூவ் பண்ணி வந்துட்டோம். அப்புறம் இந்த துபாய் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோன் ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே போகிறதுக்கு தனியாக டிக்கெட் வாங்கணும். இதில் என்ன ஸ்கேம்னு பார்த்தோம்னா, இது ஸ்கேம்னு சொல்லாமா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லாமான்னு தெரியல. வெளியில் நம்ம டோட்டலாக என்ட்ரி டிக்கெட் 40 ரூபீஸ் கொடுத்து வாங்கும்போது ஒரு 20% டிஸ்கவுண்ட்டு இந்த துபாய் சிட்டிக்கு போனீங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க. சரி 50 இந்த டிக்கெட்டு, அதில் 20% டிஸ்கவுண்ட்டு 10 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி போனோம். ஆனால் இங்கே டிக்கெட்டுடைய விலையே 40 ரூபா தான். ஆனால் அந்த 20% டிஸ்கவுண்ட் இருக்கிற கூப்பனையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்படியே அந்த துபாய் சிட்டிக்குள்ளே வந்தோன்னா இந்த லண்டன் பிரிட்ஜ் மேலே ஏறி அப்படியே அதுக்குள்ளே பூந்து போகிற மாதிரியான ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. போய் இறங்கின உடனே நம்ம சாய்பாபா நமக்கு தரிசனம் கொடுக்குறாரு. சாய்பாபாவனுடைய கையும் தலையும் அசைகிற மாதிரி இருக்குது. அவரை தாண்டினோம் அப்படின்னா தலை அசைக்கக்கூடிய ஒரு பெரிய ஈகிள் பொம்மை ஒன்று வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மலேசியாவுக்கு வந்துட்டோம். மலேசியாவில் இருக்கிற ட்வின் டவர்ஸ், பெட்ரோனாஸ் டவர்ஸ் வந்து பார்க்கலாம். அப்படியே திரும்பணும்னா நம்ம துபாய்க்கு வந்துட்டோம். துபாய் புர்ஜ் கலிஃபா அதையும் அப்படியே கீழேருந்து மேலே அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணோம்னா ஒரு யானை பொம்மை, ஒரு டைனோசர் பொம்மை. இது என்ன லாஜிக்கில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஓகே, குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ண வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம அப்படியே மூவ் பண்ணி போக வேண்டியதான். ஆனால் இதை என்னால் மன்னிக்க முடியாதரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த விஷயம். ஏன்னா இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கார் ஜோ பைடன், அவருக்கு கை கொடுக்குற மாதிரி ஒரு இமேஜ் வச்சுருக்குறாங்க. நம்ம யார் வேணால் நின்று எடுத்துக்கலாம். ஆனால் அவர் பக்கத்தில் ஒபாமா மைக் பிடிச்சி பேசினுக்கிறாரு. சரி அது கூட பரவாயில்லன்னு பார்த்தா, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் டொனால்ட் ட்ரம்ப்னு ஒரு பிரசிடெண்ட் இருந்தார், அவரை மறந்துட்டாங்க, அவரோட ஃபோட்டோவே காணும். சரி ஓகே வாங்க நம்மளும் கை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். அப்படியே வெளியில் வந்தோம்னா நம்ம கண்ணை பறிக்குது அந்த ராட்னம்லாம். சரி அந்த கேம்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக பசிச்சுது, ஏதாவது வயிற்றுக்கு போட்டு போகலாமே அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபிஷ் ஃபுட் கோர்ட் அப்படின்னு ஒரு மேட்டரை போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாலில் நம்ம ஒரு நெத்திலி ஃப்ரையும் ஃபிஷ் கட்லெட்டும் வாங்கினோம். வாங்கிட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அப்படியே ட்ரெயின் ஓடிக்கிட்டுருக்காங்க. சரி இந்த ட்ரெயினை பழைய வீடியோ எடுப்போம் அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டு, சரி நம்ம வாங்கி வச்ச நெத்திலியை சாப்பிட்லாமே அப்படின்னு அதையும் ஒரு கடிக்கடிக்க ஆரம்பித்தோம். முதல்ல கட்லெட் எடுத்து ஒரு வாய் வச்ச உடனே, ஏய் இது ஃபிஷ் கட்லெட்டுனடா சொல்லி விற்றீங்க, என்னடா வெறும் பொட்டேட்டோ கட்லெட்டாக இருக்குது. சரி அதுக்கப்புறம் நெத்திலியாவது எடுத்து சாப்பிடுவோமேன்னு சாப்பிட்டா நெத்திலியெல்லாம் நல்லா தான் இருந்தது. பட் என்னென்னா இன்றைக்கி சண்டேன்றதுனால சரியான கூட்டமாக நெத்திலி ஒன்றும் பாதியாக தான் வெந்திருந்தது. நல்லா வேக வைக்கலை, நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க அவசரத்தில். சரி அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கேம் ஜோனுக்கு வரலாம் அப்படின்னு உள்ளே வந்தோம். உள்ளே வந்தோன்னா இங்கே ஜெயண்ட் வீலே ரெண்டு வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்க்கு, ரொட்டேட்டிங் டிஸ்க்கு மாதிரி, அப்புறம் இந்த கப் அண்ட் சாசஸ் ரொட்டேட் ஆகிற மாதிரியான ஒரு கேம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த போட்டில் சீசா அந்த மாதிரி மேட்ரு, அப்புறம் குழந்தைங்களுக்கு இந்த சின்ன ஒரு பாண்டு மாதிரி வச்சு அதில் போட்டிங் போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த பெரிய பலூன் மாதிரி வச்சு மேலே ஏறி இறங்குற மாதிரியான ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. சரி நம்ம ஒரு ரெண்டு விஷயம் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே மூவ் ஆகும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கப்பன் சாசரில் ஏறி உக்காந்தாச்சு. இருங்க இருங்க, அதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்றுத்துக்கும் கால் மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய க்யூ நிற்குது. முக்கியமாக சண்டேயில் போகாதீங்க, வீக் டேஸில் போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, சண்டே தானே எல்லாேருக்கும் லீவு. ஸோ சண்டேயில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். போனீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே க்யூ இருக்குது. கூட்டத்தை பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஒரு ஒரு விஷயமே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லா கேம்ஸுமே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மத்தியானம் 2 மணிக்கே உள்ளே வந்துடுங்க. கப் அண்ட் சாசர் ஸ்டார்ட் பண்ணுவோமா?
ஓகே, கப்பன் சாஸ்டர் முடிஞ்சிச்சு. நல்லா தலைசூத்தலோடு இறங்கியாச்சு. இப்போ நம்ம வந்ததுக்கான முக்கியமான ரீசன் இந்த ஜெயண்ட் வீலு. வாங்க அந்த ஜெயண்ட் வீலை நோக்கி போகலான்னு பார்க்கும்போது 4 ரோ நிற்குதுங்க லைனு. சரி, வேறு என்ன பண்ணுறது, 2 ஜெயண்ட் வீல் இருந்துமே 2 திலையுமே கூட்டம் நிற்குது. சரி, எதில் கம்மியான கூட்டம் இருக்கோ அதை பார்த்து டக்குன்னு போய் நம்ம நின்னாச்சு. சரி, அப்படியே சுற்று முற்றி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சபாடா அப்படின்னு நம்ம டேர்ன் வந்துச்சு. இப்போ ஏறி ஜெயண்ட் வீல் மேலே உட்காந்துட்டோம். உட்காந்ததுக்கப்புறமா தான் ஃபீல் ஆச்சு, கடந்த 3 மணி நேரமாக நின்றுக்கிட்டே இருக்கும்ல, கால் வலி பயங்கரமாக பின்னுது அப்படின்றது இதில் உட்காந்ததுக்கப்புறம் தான் ஃபீல் ஆகுது. சரி, உட்காரதுக்காவது இந்த கேம்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துருந்தோம். ஆனால் இந்த ஜெயண்ட் வீல் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த கப்பன் சார்ஜர் போனோம்ல, அது வந்து ஒரு ஆளுக்கு 80 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் பொருட்காட்சின்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இது மேலே ஏறி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூவம் ரிவர் நல்லா விசிபிளாக தெரியுது, சேப்பாக் ஸ்டேடியம் கொஞ்சம் லைட்டாக தெரியுது, நேப்பியர் பிரிட்ஜ் இந்த லைட்டு போட்டிருக்கிறாங்கல்ல அந்த பிரிட்ஜு சூப்பராக தெரியுது கலர் சேஞ்ச் ஆகி. ஸோ அப்படியே இந்த ராட்டினத்துலேருந்து அந்த ராட்டினத்தை பார்க்கலாம், அதாவது இந்த ஜெயிண்ட் வீல்லேருந்து அந்த ஜெயிண்ட் வீலை பார்க்கலாம், நல்லாயிருக்கு. அண்ட் அப்படியே பார்த்தோம்னா அலப்பாரா, புர்ஜு கலிஃபா, மலேசியா டவர்ஸ்லாம் தெரியுது. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசாக தெரில, ஆனால் கொஞ்சம் சுற்றுனதுக்கப்புறமா நல்ல ஸ்பீடாகவே சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க. எத்தனை ரவுண்டு போச்சுன்னு எண்ணலை, ஆனால் 5 நிமிஷத்துக்கு சுற்று சுற்றுன்னு சுற்றிடுறாங்க. சரி, வாங்க சுற்றலாம். கத்துட்டு போங்க, என்ன விடுங்க சார். ஏ கௌரி, இன்னும் கொஞ்சம் சாதிக்க வேண்டியிருக்கு. வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது இருக்கு ராஜா. ஜெயண்ட் வில்லேருந்து இறங்கிட்டு அப்படியே வந்தோன்னா ஃபுல்லாக ஃபுட் ஸ்டால்ஸாக இருக்குது. இந்த டெல்லி அப்பளம், இந்த பானிபூரி கடை, அப்புறம் இந்த சோலாபூரி இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு சமோசா சுண்டல் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினோம். அதுலேயும் மொக்கை வாங்கிட்டோம், ஏன்னா சுண்டல் வேகவே இல்லை, உப்பு காரம் கூட பத்தலை. இந்த சமோசா மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம சென்னை தீவுத்திடலில் நடக்கிற இந்த பொருட்காட்சியினுடைய நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு. அநேகமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த தீவுத்திடலுக்கு யாரும் போகணும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை முதல்ல பார்த்துட்டு அப்புறமா போங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி
சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.